இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே நடந்த மேட்சில் இந்தியா தோத்தது இந்திய ரசிகர்களை விட பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஷாக் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்கு ஏன்னா இந்தியா வந்து ஒருவேளை பாகிஸ்தான் வெளில போகணும் பாகிஸ்தான் வந்து செமிக்கு வரக்கூடாதுன்னு திட்டமிட்டு தோத்தாங்களான்னு தெரிலங்க ஏன்னா அப்படி தான் யோசிக்க வைக்கிது ஏன்னா ஈஸி ரன் அவுட்டாக ரோகிட்டு வந்து மிஸ் பண்ணுறாரு ஒரு படு சொதப்பல் ஹர்திக் பாண்டியா கே எல் ராகுல் வந்து மிஸ்ஃபீல்டு வந்து பண்ணுறாங்க கோலி வந்து கேட்சை விடுறாரு ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட மிஸ்ஃபீல்டுனாலையும் கேட்சை மிஸ் பண்ணதுனால தான் இந்தியா வந்து தோற்று போனாங்க இப்போ வந்து இந்தியாவினுடைய தோல்வி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் சாகு மணி அடிச்சிருக்கு ஏன்னா இனிமேல் பாகிஸ்தானால உள்ளே வர்றதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா ஒரு சைடு சவுத் ஆப்ரிக்கா ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்து போயிட்டாங்க இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது அதில் ஒன்றில் ஜெயித்தாலே அவங்க சேஃபு போயிடுவாங்க இந்தியாவுக்குன்னு ரெண்டு மேட்ச் இருக்குது ஒன்று பங்களாதேஷ் கூட இன்னொன்று ஜிம்பாபே கூட ஒன்றில் ஜெயிச்சு ரன் ரேட் ப்ளஸில் இருந்தாலே இந்தியாவும் உள்ளே போயிடுவாங்க பாகிஸ்தானும் அடுத்து நடக்க போகிற ரெண்டு மேட்ச்லேயும் ஜெயிக்கணும் ரன் ரேட்டையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதற்கு இந்தியா கிட்ட தோத்தா தான் இந்த ஃபேக்டர்லாம் இந்தியாவில் அடுத்த ரெண்டு மேட்ச்லேயும் ஜெயிச்சிட்டாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்தியாவும் அடுத்த லெவலுக்கு வந்து போயிடுவாங்க ஸோ இந்தியாவினுடைய தோல்வி பாகிஸ்தானுக்கு ஆப்பு வச்சு வெளியில் அனுப்பியிருக்கு நன்றி